Hi friends, welcome back to our channel. நானும் நேரமும் இன்னைக்கு நம்ம சேனல்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா ஒரு ஆரியோட சீரிஸா பார்க்க போறோம். இது வந்து அட்வான்ஸ் லெவல் ஆஃப் ஆரி. சோ இன்னைக்கு நான் வந்து உங்களுக்கு sugar beetsல எப்படி வர்க் பண்ணனும் அப்படின்றத தான் நான் உங்களுக்கு சொல்லி தர போறேன். சோ நமக்கு நார்மல் ஆரி நீடலுக்கும் நம்ம sugar beets bead work ஜர்தோசி வர்க் அதுக்கு பண்றது காரி நீடல் டிஃபரண்டா இருக்கும். சோ இதுதான் அந்த டிஃபரன்ஸ். சோ நீங்க பாத்தீங்கன்னா நார்மல் ஆரி நீடல் வந்து நார்மலாவே இருக்கும். பீட்ஸ் வர்க் பண்ணுறதுக்கு வந்து எண்டில் வந்து நமக்கு அந்த மாதிரி கொஞ்சம் ரொம்பவே தின்னாக இருக்கும். இது வந்து டியூலிப்லேயும் கிடைக்குது. இன்கேஸ் உங்களுக்கு டியூலிப் வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும்னா நீங்கள் டியூலிப் எடுத்துக்கலாம். ஸோ எனக்கு இந்த அயன் நீடல் தான் கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ அந்த தின் லைனாக இருக்கிறது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பீட்ஸ் வந்து நம்மளோட அந்த நீடிலுக்குள்ளே நம்ம எடுத்துவோம், அப்போ தான் நம்மளால் ஒர்க் பண்ண முடியும். ஸோ அதுக்காக தான் அந்த நீடில் வந்து ரொம்ப தின்னாக இருக்குது. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா அந்த சுகர் பீட்ஸை வந்து என்னோடய ஆரி நீடலில் நான் எடுத்துக்கிறேன். ஸோ இனிஷியல் டைமில் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது ஒரு ரெண்டு மூணு பீட்ஸ் வச்சு மட்டும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நீங்கள் நிறைய எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் லெவல் கம்மியாகிடும். ஸோ அதனால் நீங்கள் வந்து ஃபஸ்ட் டைம் ஒர்க் பண்ணும்போது ஒரு ரெண்டு மூணு பீட்ஸ் எடுத்து ஒர்க் பண்ணுங்கள். இது வந்து நார்மல் செயின் ஸ்டிச் தான். ஸோ நான் இதில் வந்து நான் ஜரியில் பண்ணியிருக்கேன். நார்மலாக இந்த மாதிரி ஒர்க்ஸ் எல்லாமே நைலான் த்ரெட்டில் பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கு நான் இங்கே டியூட்டோரியல்ன்றதுனால நான் உங்களுக்கு ஜரி த்ரெட்டில் பண்ணியிருக்கேன். ஸோ தட் உங்களுக்கு விசிபிளாக இருக்கும்னு சொல்லி பேசிக்காக என்னென்னு பார்த்தீங்கன்னா கீழேருந்து நம்ம செயின் மேலே இருக்கிறோம் இல்லையா, அந்த மேலே இழுக்கும் போது ஒரு பீடை ரிலீஸ் பண்ணிவிட்டு திருப்பி ஒரு லாக் போட்டுடணும். ஸோ இதே தான் நம்ம கம்ப்ளீட்டாக பண்ண போகிறோம். ஆனால் ஒரு ஒரு பீடுக்குமே நம்ம செயின் போட்டுகிட்டே வரணும். இல்லை ஒரு ரெண்டு மூணு சேர்ந்த மாதிரி நம்ம செயின் போடுறோம் அப்படின்னா அந்த ரெண்டு மூணு பீடு மட்டும் நம்ம நார்மலாக நமக்கு வேணுன்ற ஸ்ட்ரக்சர் இல்லாமல் அந்த ஸ்ட்ரக்சர் மாறிடும். ஸோ அதனால் ஒரு ஒரு பீடுக்குமே நம்ம வந்து செயின் ஸ்டிச் போட்டுகிட்டே தான் இருக்கணும். ஸோ இப்போ இதை நம்ம எதில் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்மலாக நெக்லைனில் யூஸ் பண்ணலாம். அப்புறம் சுடிதாஸ்க்கு வந்து நம்ம சிம்பிளாக நம்ம நெக் பண்ண போகிறோம் அப்படின்னா கூட இது நம்ம இந்த மாதிரி இந்த சுகர் பீட்ஸ் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு த்ரெட்டு வேணாம், எனக்கு வந்து பீட்ஸில் பண்ணணும் அப்படின்னு இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த மாதிரி பீட்ஸ் வச்சு நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு ரெஃபரன்ஸ் பிக்சரும் நான் உங்களுக்கு வீடியோ எண்ணில் நான் அட்டாச் பண்ணியிருக்கேன். நீங்கள் அந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். ஸோ இனிஷியல் டைமில் பண்ணும்போது ஜரி த்ரெட்லேயே ஒர்க் பண்ணுங்கள். ஏன்னா நைலான் த்ரெட் வந்து ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கொஞ்சம் இழுத்திங்கனாலும் ஃபுல்லாக ரிலீஸ் ஆகி நீங்கள் போட்டது ஃபுல்லாக கலந்து வந்துடும். ஸோ அதனால் நீங்கள் சில்க் த்ரெட்டில் ஜரி த்ரெட்டில் ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு நல்லா ப்ராக்டிஸ் ஆகி வந்துருச்சுன்னா அப்புறம் நைலான் த்ரெட்டில் பண்ணுங்கள். அண்ட் நைலான் த்ரெட்டில் பண்ணும்போது ஜரி த்ரெட்டில் வந்து நீங்கள் நார்மலாக ஒன் ஆர் டூ நாட்ஸ் எப்பயும் போல் என் நாட் போட்டால் போதும். ஆனால் நைலான் த்ரெட்டில் வந்து நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சுலேருந்து ஆறு நாட் வரைக்கும் நீங்கள் போடுற மாதிரி இருக்கும். பிகாஸ் அது ரொம்ப சாஃப்டாக இருக்கும். கொஞ்சம் லைட்டாக இழுத்திங்கன்னா கூட ஒரு ரெண்டு மூணு நாட் கலந்து வர மாதிரி இருக்கும். ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு அதில் நிறைய நாட் போடுங்க. நான் ஒரு ஏழு எட்டு நாட் போடுவேன். ஸோ நீங்கள் அவ்வளோ போகலனாலும் மினிமம் ஒரு ஃபோர் ஃபைவ் நாட்ஸாவது போடுங்க. ஸோ தட் உங்களோட ஒர்க் வந்து ரொம்ப சேஃபாக இருக்கும். ஏன்னா நம்ம கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணியிருப்போம், நம்ம நாட் ஒழுங்காக போடலனா கண்டிப்பாக அது ரிலீஸ் ஆகி வந்துடும். ஸோ அதுக்காக சொல்கிறேன். ஸோ இது மாதிரி உங்களுக்கு நான் ஒர்க் பண்ணி காமிச்சிருக்கேன். ஸோ எண்டில் எப்பயும் போல் நான் வந்து நாட் போட்டு நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஸோ இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரெஃபரன்ஸுக்காக நான் உங்களுக்கு பிக்சர்ஸ் வந்து நான் அட்டாச் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி நம்ம ஒர்க் பண்ணலாம். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. உங்கள் எல்லாருமே இன்னொரு வீடியோ மீட் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸ். பை பை.